நாமக்கல்லில் காவல் நிலைய முன் இளைஞர் சிலர் எவ்வித அச்சமுமின்றி இருசக்கர வாகனத்தில் விபரீத பயணம் மேற்கொண்டனர். அதனால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். தகவல்களை செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, யார் அந்த இளைஞர்கள், என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எதனா எடுத்திருக்காங்களா? அதாவது நாமக்கல் பிரதான சாலை, அதாவது கடலில் இருந்து பேருந்து நிலையம், திருச்சி சாலை, காவல் நிலையம் வழியாக சென்ற சாலையில்தான் மூன்று இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்ற போது இந்த வாகனத்தில் ஆபத்தான வகையிலும் சாகசத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் செல்ல பின்னால் இருவர் அமர்ந்து கொண்டு, அதாவது ஆபத்தை விளைவிக்கும் வகையில் ஒரே பக்கமாக அமர்ந்து கொண்டு சாலையில் மிக வேகமாக சென்றிருக்கிறார்கள். இந்த காட்சியில் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இவர்கள் யார் என்பது குறித்து காவல்துறையான தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் யார் என்பது குறித்தும், அதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் எதற்காக இது மாதிரி செயல்கள் ஈடுபடுகிறார் என்பது குறித்தும் காவல்துறையான விசாரணை செய்து வருகிறார்கள். முக்கியமாக இவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் தங்களது இருசக்கர வாகனத்தில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்ட மட்டுமல்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையிலாக சென்ற காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் அவர்கள் சென்ற வாகனமானது காவல் நிலையம் முன்பே சென்றிருக்கிறது தான் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம். மேலும் இந்த பகுதியில், அதாவது அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டும் காவல்துறையானது தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் விபரீத பயணம் மேற்கொண்டால் என்ன மாதிரியான தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும், விவரம் இருக்கா? அதாவது அவர் அதாவது இந்த சாகசத்தில் ஈடுபட்டவர்களும் முதற் கட்டமாக அவருடைய இருசக்கர வாகனத்தின் உரிமத்தை ரத்து செய்வார்கள். அதன் பின்னர் எது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து அதற்கு பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கும். விவரங்களுக்கு நன்றி துரைசாமி.